ஆந்திராவில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி ஹெலிகாப்டரில் சென்று பார்வையிட்டார் அந்தமான் கடல் பகுதியில் கடந்த பத்தாம் தேதி உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி மெல்ல நகர்ந்து மத்திய வங்கக்கடலின் மேற்கு பகுதியில் மையம் கொண்டது பின்னர் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து வந்தது இது பதிமூன்றாம் தேதி வடக்கு ஆந்திர கடற்கரையோரம் காக்கிநாடாவுக்கு மிக அருகில் கரையை கடந்தது அப்போது மணிக்கு எழுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசியது இதனால் தெலுங்கானா மாநிலம் முழுவதும் இடைவிடாது மழை பெய்தது ஆந்திர மாநிலத்தின் கடலோரப் பகுதிகளில் பலத்த மழை பெய்தது இதனால் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது ஆந்திராவில் இதுவரை மழை வெள்ளத்தால் பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி வெள்ளம் பாதித்த பகுதிகளை அவர் ஹெலிகாப்டரில் சென்று பார்வையிட்டார்